जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा। ओ गुरुजी ओ नमः नमस्ते सुनाता कांची पीठ पर उद्धव जी का नवेश कांची जगत अपार महापयुक्त शंकर रामचंद्रन अभी इंटरव्यू अंटरव्यूव ना कटें कल्याण वैसल विषय அதுல வந்து அவ அப்பாவை பத்தி சொல்லும்போது 13 வயசுலயே சங்கரி ராமச்சந்திரனோட அப்பா வேதம்லாம் நல்லா இது பண்ணிட்டு அது பெரிய வித்வானா இருக்கார் பண்டிட்டா இருக்கார். அதனால அவரை மகா இது மைசூர் மகாராஜா அவரை தலையில தூக்கி வச்சுட்டு அந்த பேலஸ் மைசூர் பேலஸ் ஒரு தடவை சுத்தி வந்திருக்காரு. அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காராம் அவர். ஆனால் அந்த பேலஸ்ல அங்கெல்லாம் வேலையில இருந்திருக்காரு அவர் அப்பா அப்படிங்கிறது பெரிய விஷயம். இவ வந்து 1979 இருக்கும் அந்த இது நடந்தபோது இந்த இன்சிடெண்ட்டு. அப்போ வந்து அந்த சங்கரிக்கு கல்யாணம் ஆகலை. அதனால் அவள் அம்மா கவலையோடு சொல்கிறாள் ஆத்துக்காரர்கிட்ட, நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது சங்கரிக்கு. அதனால் மாப்பிரியோட போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். எல்லாத்துக்கும் தரிசனத்துக்கு மாப்பிரியார் நினச்சா தான் நடக்கும். இவள் அதனால் இவள் கிளம்புறா. கிளம்பி சங்கரி அவள் அம்மா அப்பா இப்போ கிளம்பி வந்து பெங்களூருக்கு வந்து பாம்பேலேருந்து கிளம்பி வந்துட்டா. அப்போ பெங்களூரில் வந்து அவள் எங்கே இருந்தான்னு தெரில. பாம்பே இருக்காது, கல்யாணத்துக்கு முன்னாடி தானே அவள் இருந்த இடத்துலேருந்து கிளம்பி இது வந்திருக்கா. பெங்களூரில் அந்த சக்கரையோட மாமா மாமி இருக்கா. அவகிட்ட வந்து அவள்னா அவகிட்ட கேட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்துருக்கா. எங்கே போகணும் என்னென்னு அவள் வந்து ஏதோ ஒரு எங்கள் மாப்பிரிவா இங்கே இருக்கா அப்படின்னு ஏதோ ஒரு இடம் தெரிஞ்சுட்டு அதனால் அவள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்ருக்கா. இங்கேருந்து கிளம்பி இந்த பஸ்ஸில் போகும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்திருக்கா. அப்போ திடீர்னு பஸ் கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மாமா ஓடி வந்தானா வந்து, இல்லை இல்லை மாப்பிரியை வந்து இப்போ சித்தூரில் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் போட்டிருக்கு. இடம் போடலை எந்த இடத்துலன்னு, சித்தூரில் இருக்கா முகாம்னு போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறிக்குங்கன்னு வேறு பஸ் ஏற்றி விட்ருக்காரு. அவெல்லாம் சங்கரியை மாமா அப்பா கிளம்பி அந்த பஸ்ஸில் கிளம்பி வந்து வந்திருக்கா. வந்து சித்தூர் வந்து சேர்ந்தபோது ராத்திரி 9:30 மேலே ஆகிடுது. ஒரு டீ கடை வாசலில் வந்து இறக்கி விட்டுட்டான் அந்த பஸ் அவன் இறங்கிட்டான். இப்போ எங்கே இருக்கான்னு மாப்பிரிவா கேட்டால் யாருக்கும் ஒன்றும் புரியலை. அப்போ அந்த டீ கடைக்காரங்கிட்ட கேட்டவுடனே அவன் சொல்லியிருக்கான், அது அதுவும் எனக்கு தெரியல இங்கே ஒரு, ஆனால் நீங்கள் பார்த்தா பண்டிட் மாதிரி தெரியுறீங்க, ஏன்னா அவர் வேதம் இது பண்ணவர் இல்லையா அந்த இதில் தெரியும் அவருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஒரு பண்டிட் இருக்கார் அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுறேன் அவர் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராத்திரில் கொண்டு வந்து வாழ விட்டுருக்கான். அவர் வந்து ஒரு தெலுங்கு இது போல இருக்குது. அங்கே வந்து மலப்பிரபான்னு ஒரு நதி ஓடுறதா, அந்த நதி பக்கத்தில் ஒரு மலை, இந்த மலை மேலே இருக்கக்கூடிய அவர் சுயம்பு லக்ஷ்மி நரசிம்மருக்கு பூஜை பண்ணுறவர் அவர். அப்புறம் அங்கேயே தான் அங்கே இருக்கார் வீடு அங்கே. அதனால் அங்கே கொண்டு வந்து விட்ருக்கார். அதனால் அவர் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கார். பூஜை முடிச்சு அவர் வந்திருக்கார், எனக்கு தெரியாது நீங்கள் காலத்தால் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் காலத்தால் வந்து அவர் மாப்பிளையை அனுப்பிச்சு இவரை கொண்டு போய் வாழ மெயின் ரோட்டில் விட்டுருவா விசாரிச்சுன்னு போய் கேட்டோம். மெயின் ரோட்டில் கொண்டு வந்து வாழ விட்டுருக்கா. மெயின் ரோட்டில் வந்து நின்றால் ஒரு பஸ்ஸு வரல, ஒரு கார் வரல, ஒன்றும் வரல. இப்போ சாமே இருக்குது, அப்படியே இருக்குது காரங்க எடுத்தால் வந்து நின்றுன்னு இருக்காவா எல்லாம் குளிச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா திடீர்னு ஒரு அம்பாசிடர் கார் வருது. மாப்பிரியாக தானே அனுப்பணும், அமிச்சா தான் வர முடியும். அதில் பாம்பேயிலேருந்து வந்தவா யாரோ வந்திருக்கா, ஒரு கப்பல் வந்திருக்கா. அப்போ அம்பாசிடர் காரில் வந்தவா நிறுத்து, ஏன் நிறுத்தினா வாக்கிட்ட வாக்கிட்ட நிறுத்திட்டு இந்த மாதிரி நாங்கள் மாப்பிரியோட தரிசனம் பண்ண தேடின்னு இருக்கோம் கிடைக்க மாட்டேங்கிறார், எங்கே இருக்காருன்னு தெரியல, நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம்னு இவா சொல்கிறேன். சரி ஏறுங்க எல்லாரும் ஒன்றா தேடலாம் அப்படின்னு அவளை ஏறிக்கிறா. ஏறிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே போகும்போது பார்த்தா மாப்பிரிய முகாம் தெரிகிறது, அந்த கொடி பறக்கும். அப்புறம் அவன் இறங்கிட்டா. இறங்கினவுடனே இப்போ அந்த பாம்பேக்காரை என்ன பண்ணால் காரை வந்து ஹையர் பண்ணி தான் வந்திருக்கா. காரை அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கே ஒரு நதி ஒன்று இருக்க போல இருக்கா, அதை குளிச்சுட்டு நாங்கள் வரோம். ஏன்னா இவா ஏற்கனவே ஸ்நானம் பண்ணிட்டாளே அந்த மலப்பிரபாவில் சங்கரியோட அம்மா அப்பா சங்கரிலாம். அதனால் அவள் வந்து மாப்பிரியோட தரிசனம் பண்ண போயிட்டா. இவள் வந்து நதியில் குளிச்சுட்டு நாங்கள் அப்படி வரோன்னு அவள் போயிட்டா. பெரியவா கிட்ட போய் நிற்கிறா, பார்த்தா பாலு மாமா இருக்கா, ஸ்ரீகண்ட மாமா இருக்கா. அப்போது ஸ்ரீகண்ட மாமாவை பார்த்துட்டு தான் அவள் காரே இவள் வந்து புரிஞ்சுட்டா இங்கே தான் முகாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து பெரியவா கிட்ட இவ நமஸ்காரம் பண்ணி சங்கரியா மாமா அப்பா எழுந்தவொடனே
பெரியவா வந்து பாலமாமா கிட்ட கேட்குறானா, இவ வந்து பம்பாய் காரா கூட கார்ல வந்தாளான்னு கேடு அப்படின்னு இருக்கா. பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அது அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிறது தான் பரமேஸ்வரன், அவருக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. அதனால அந்த பம்பாய் காரா கூட கார்ல வந்து தான் அவருக்கு தெரியும் இவா எங்கேருந்து கிளம்பி எங்க போனா, அந்த மலப்பிரவா நதியில குளிச்சாளா குளிக்கலையா எல்லாமே தெரியும் அவளுக்கு. பெரியவா மாபெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. எங்க தங்கினா ராத்திரி, அந்த பண்டிட் வீட்டுல வந்து தெலுங்குக்காரர் வீட்டுல ராத்திரி தங்கியிருக்கா, அப்புறம் தானே இருந்து கிளம்பி வந்திருக்கா. அதனால எல்லாமே தெரியும் பரமேஸ்வரன் தான் தான் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு நிறைய இடங்கள்ல. இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய அனுபவத்தில் முக்கியமானது. இப்போ பாம்பேக்காரா கூட வந்தாடான்னு கேடு அப்படின்னு பெரியவா வந்து தனக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காதுன்றத அங்கே காமிச்சிருக்கார். அது வந்து ஆமாம் வந்திருக்கோம் அப்படின்னாலாம். அதுக்கப்புறம் தான் வந்த விஷயம், இந்த பொண்ணுக்கு சங்கரிக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அதனால் அதுக்கப்புறம் பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகி கல்யாணம் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரோட கல்யாணம் ஆகியிருக்கு. அப்புறம் பாம்பேயில் செட்டில் ஆகியிருக்கா, 30 வருஷம் பாம்பேயில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் சொன்னான். அதுதான் இந்த அனுபவத்தோட முக்கிய ஒரு இது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர், மகாபிரிய பாதவீஸ்வரன், மகாபிரிய பாதவீஸ்வரன்.